ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ட்ரிபிளம் பிளாக்ஸ். நாங்கள் வந்து இப்போ சேலம்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ சேம் ரோட் தானே, அதனால ரோட் ட்ரிப் பண்ண வேணான்னு சொல்லிட்டேன். ஸோ இருந்தாலும் நடுவில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்து திண்டிவனமில் ஒரு ஹோட்டலுக்கு வந்தோம், ஐஸ்வர்யா பவன் சொல்லிட்டு. ஸோ ஒரு சில திங்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ஸோ வீடியோ பண்ணலாம் அப்படின்னு பண்ணோம். ஒரு ஷார்ட் வீடியோ தான் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபுட் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுக்காக தான் வந்து மெயினாக பண்ணணும்னு நினச்சேன். ஸோ வந்து டேபிள்லே பார்த்தோம்னா ஒரு இன்பில்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுருக்காங்க. கீழே வந்து ஒயர் கனெக்ஷன் கொடுத்து சைடில் ஸ்விட்ச் போர்டில் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து சாம்பார் வச்சுருந்தாங்க, நல்லா சூடாகவே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் நான் எங்கேயுமே பார்க்கல, அதுவும் ஹைவேஸில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ரெஸ்டாரண்ட்டு. ஸோ மோஸ்ட்லி நான் இட்லி சாப்பிட மாட்டேன். இன்றைக்கி வந்து இவ்வளோ நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் சட்னிஸும் பொடிஸும் இருந்துச்சு, அதை பார்த்த உடனே வந்து கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே ஆர்டர் பண்ணேன். பசங்க எப்போவுமே வெளியில் போனால் பூரி தான் சாப்பிடுவாங்க. இல்லை பாருங்கள், பொடியே வந்து மூணு வெரைட்டியில் வச்சுருந்தாங்க. இது ரெண்டுமே என்னென்ன பொடின்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு கூட பார்த்தா பூண்டு பொடியும் வச்சுருந்தாங்க, இதை பூண்டு பொடி. ஸோ எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. மூணு சட்னி, அது இல்லாமல் இந்த கார சட்னியும் வேறு தனியாக தராங்க வித் சாம்பார் மூணு பொடியோடு சேர்த்து. மொத்தமாக ஒரு ஏழு சைட் டிஷ் வருது. அப்புறம் ஒரு மினி டிஃபன் ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஒரு பூரி, ஒரு இட்லி, ஒரு மினி வடை, கொஞ்சமாக பொங்கல், மறுபடியும் இந்த கார சட்னி, உருளைக்கிழங்கு மசாலா, இந்த சக்கரை பொங்கல் வச்சுருந்தாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த மூணு சட்னி பொடி எல்லாமே எல்லாமே டேஸ்ட்டும் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ பில் வந்து நான் ரொம்ப பயங்கரமாக வரும்னு நினச்சேன், ஏன்னா ஹோட்டலோட லுக்குக்கும் அந்த ப்ரொவைட் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே. பட் வந்து ஓகே தான், நம்ம நார்மலாக ஏ டு பி அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்லாம் போனால் இதை விடமே ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. ப்ளஸ் இந்த மினி டிஃபன் கூட மினி காஃபியும் வந்துச்சு. ஸோ ஒரு நல்ல திருப்தியாக நல்லா நீட்டாக ஒரு சாப்பிட்ட ஃபீல் இருந்துச்சு. இப்போ நம்ம ஜிஎஸ்டி ரோட்லேன்னு வந்துட்டோம்னா வந்து திண்டிவனமில் ஏதாச்சும் சாப்பிட்ற பிளான் இருந்துச்சுன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் எங்கே போனாலும் வெயிங் மிஷின் பார்த்தா வெயிட் பார்த்துருவோம். ஸோ அதே மாதிரி எங்கேயும் பார்த்தாச்சு. வெளியே வந்து குட்டியாக அந்த எல்லா ஷாப்ஸ்லேயும் இருக்க மாதிரி இந்த கிட்ஸ் திங்ஸ், கிராஃப்ட் திங்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சைட் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து எந்த ப்ரமோஷன் வீடியோவும் இல்லை. ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் ஷேர் பண்ணேன். ஸோ மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்.